விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த போர்வெல் அமைச்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த ஜெகதாப் அந்த கிராமத்தில் தான் இந்த பாயிண்ட்டை கொடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நாமும் நினச்சிருந்தோம். ஆனால் 2 இன்ச் வந்ததா அப்படின்றத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இல்லை 2 மாதம் முன்னாடியே வந்து பாயிண்ட் கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல் இருந்தது அந்த காட்டில். நெல் இருந்ததுனால அந்த காட்டு பக்கத்தில் ஒரு மாந்தோப்பில் தான் பாயிண்ட்டை கொடுத்தோம். நெல் இருந்ததுனால எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு மாந்தோப்பு வாரத்தில் கொடுத்துருந்தோம். சரி, இவங்க அப்போ ட்ரில் பண்ணல, இப்போ ட்ரில் பண்ணுறதாக கூப்பிட்டாங்க. மறுபடியும் சரி, மறுபடியும் இன்னொரு முறை எல்லா இடமும் செக் பண்ணி பார்த்து கொடுக்கலாமே அப்படின்னு ரெண்டாவது முறையும் போய் செக் பண்ணி பார்த்து ஸ்பாட்டில் இருந்து தான் பாயிண்ட்டை ஓட்ட வச்சோம். ஓட்ட வச்சதில் பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா, நாம் வந்து ஒரு 100 அடி, அடுத்தது வந்து 400 அடி, அடுத்தது 600 அடி மட்டும் வரும், நீங்கள் ஒரு 1000 அடி வரைக்கும் ட்ரில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 இன்ச் தண்ணி வரும்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அந்த 100 அடியில் வர வேண்டியது வந்து என்னாச்சுன்னா 50 அடியில் வந்துடுச்சு. 400 அடியில் வர வேண்டியது 430லேயும், 600ல் வர வேண்டியது 740லேயும் வந்திருக்குது. சரி, இந்த மாற்றங்கள் ஏன் வருது அப்படின்னா, எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பூமியினுடைய வேரியேஷன் காரணத்தினால அது வந்து நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான பாறைகளினுடைய அமைப்புகள் இருக்கும்போது, இல்லை கடினத்தன்மை, அதனுடைய கடினத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அதனுடைய தண்ணி வந்து அளவு, சாரி, அந்த சரம் இருக்கிற இடம் வந்து முன்னும் பின்னவும் மாறலாம் அப்படின்னு, அடிஷ்னல் ஆகலாம் இல்லை அட்வான்ஸ் ஆகலாம் அப்படின்னு நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அட்வான்ஸ் ஆகிருக்குது, 2 அடிஷ்னலாக இருக்குது. அப்போது தண்ணி வந்ததா அப்படின்னா தண்ணியும் 2 இன்ச் அளவுக்கு தண்ணியும் வரல. சரி, இதுக்கு வராத காரணம் என்ன அப்படின்னு நம்ம மறுபடியும் அதை ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது, எதனால் நமக்கு அந்த மாதிரி தண்ணி 2 இன்ச் தண்ணி ஏன் காட்டினது, தண்ணி ஏன் வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரில்லிங் ஆகின இடத்துல அந்த மண்ணை கழுவி பார்க்கும்போது அதில் இந்த காக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து என்ன, நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா அது காக்கா பொண்ணுன்னு சொல்லுவோம். ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமாக பே சொல்லுவாங்க, அது கரெக்டாக எனக்கு அதை சொல்ல முடியல. அந்த காக்கா பொண்ணு வந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, அந்த காக்கா பொண்ணு இருக்கிற இடத்துக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு தகவலை உணர்த்துது. அந்த தகவல் உணர்ற காரணத்தினால வந்து அந்த இடத்துல 2 இன்ச் தண்ணி இருக்கிற மாதிரி நாம் கெஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அங்கே தண்ணி வராது தான் வருத்தம். அந்த காக்கா பொண்ணு என்ன ஆகுதுன்னா, நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாச்சு. 2 இன்ச் தண்ணி சப்போஸ் வராமல் கூட போயிடலாம் அந்த இடத்துல, இது இந்த பாயிண்ட்லேயே கூட தண்ணி வராமல் கூட போயிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த காக்கா பொண்ணுடைய வெயிட்டும் அழுத்தமும் அதிகமாக இருந்திருந்தா நமக்கு அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி நாமளும் கெஸ் பண்ணியாச்சு, நீட்டு ட்ரில் பண்ணிவிட்டு தண்ணி வராமல் கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கூட நடந்திருக்கலாம். ஆனால் வந்து கடவுளும் நம்ம பக்கம் இருந்து நம்மையும் காப்பாற்றினார், அந்த கஸ்டமரையும் காப்பாற்றினார். ஏதோ 2 இன்ச் வராமல் ஒரு 1.5 இன்ச் தண்ணியாவது ஆறுதலாவது படுத்திருக்குது அப்படின்றது தான். இது ஒரு புது அனுபவம் தான் சொல்லணும். பூமிக்குள்ளே இருக்கிறத வந்து யாருனாலும் வந்து துல்லியமாக கணிக்க முடியாது. பூமிக்குள்ளே இருக்கிறது நிறைய மினரல்ஸ் காரணத்தினால தண்ணி என்ன ஆகுதுன்னா வரும், இல்லை வராமையும் போயிடும். அந்த மினரல்ஸ் இருக்கிறத வந்து ஆணித்தரமாக இந்த பொருள் தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தங்கம் இருந்தால் கண்டுபிடிச்சிடுவேன், வெள்ளி இருந்தால் கண்டுபிடிச்சிடுவேன், இல்லை இன்னும் புதையலை இருந்தால் கண்டுபிடிச்சிருவேன். யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில மினரல்ஸ் காரணத்தினால ஒரு சில மாற்றங்கள் நடந்தே தீரும். அந்த மாற்றங்களை உறுதிப்படுத்த முடியாது. துல்லியமாக 100% தண்ணி யாருனாலும் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 80-95% தண்ணி எடுக்க முடியும். ஒரு அனுபவம் மட்டும்தான், நம்மளாலும் முடியாது. நாம் கூட வந்து 95% சொல்லியிருக்கிறோம், 90% சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு சில இடத்துக்கு வந்து 50% கூட சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 90% தண்ணியே வராதுன்னு கூட சொல்லிடுறோம். இந்த கர்நாடகா மாநிலத்தில் கோலார் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா சரியான தங்க சுரங்க ஏரியா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90% தண்ணி எடுக்கிறது ரேருன்னு நாம் நிறைய டைம் போயிருக்கிறோம், பார்த்துருக்குறோங்களோ. அந்த மாதிரி யாரும் இடத்துக்குலாம் தண்ணி எடுக்கிறது கஷ்டம். இந்த காகை பொண்ணு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினரல்ஸ் காரணத்தினால இந்த இடத்துல 2 இன்ச் தண்ணி வராமல் 1.5 முக்கால் அளவுக்கு தண்ணி வந்துருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு வந்து ஒரு புது புது அனுபவத்தையே தருதுன்னு தான் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்ட்டியும் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வராமல் போகாத ஏதோ வந்ததுனால பார்ட்டியும் திருப்திப்பட்டார், ஏதோ சந்தோஷப்பட்டார். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, நம்ம பதிவெல்லாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போர்வெல் சம்மந்தமான எல்லா
என்கொயரிக்குமே நம்ம தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.